தலைவருடைய கடைக்கண் பார்வை நம்மோடு இருந்த காரணத்தால் தான் அது கிடைத்தது. அதை கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்வேகம் இருக்கு. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி கலைஞரோட சாய்ஸ், நீங்க வந்து கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இருப்பாங்க, சில பேர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் வந்து மாறன் முரசொலி மாறன் அவர் வந்து பதப்படுத்தி எடுத்துட்டு வருவார், அவரை தான் கூட இருந்து கைடு பண்ணுவார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலராக வந்தபோது அவர் கூட ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து வளர்ந்து வந்தது. இது இல்லாமல் இன்னொரு செட் இருக்கு, கலைஞர் நேரடியாக பார்த்து ஒவ்வொருடைய களப்பணியை பார்த்து அவரை வளர்த்தெடுத்து அவரை பக்குவப்படுத்தி கைடு பண்ணி எடுத்துட்டு வருவார். எந்த விஷயம் கலைஞர் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த உத்வேகம், நான் கலைஞர் பார்க்கும்போதெல்லாம் பெறுவேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை எப்படி உணர்ந்துக்கிட்டார்? அவர் சொல்வதை தட்டாமல் செய்வது ஒரு காரியம். எங்களுக்கு சரியாக இருக்கிறது கூட அவர் சொன்னால் சரி அப்படின்னு மாற்றிக்குவோம். உடனே அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கூட தலைவர் சொல்லிட்டா அதுதான் அதுதான் அப்படி தான் செய்வோம். அது உள்ள நாங்கள்லாம் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாங்கள் மூணு பேர், நான் நாலு பேர் தான், பேராசிரியர்களும் மறந்து விட்டார்கள். இப்போது கலைஞருடைய அமைச்சரவையில் மூன்று முறை சேர்ந்த மாதிரி அமைச்சராக இருந்தது நான் ஒன்று, அண்ணன் துரைமுருகன் ஒன்று, பொன்முடி ஒன்று, மூணு பேர் தான் இருக்கான். அவர் அவருடைய ஒவ்வொரு எங்களுடைய அசைவும் அவருடைய கண்காணிப்பு அவருடைய ஆலோசனை இருக்கும். அவருடைய அவர் என்ன நினைப்பாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் நடந்துக்குவோம். அதனால தான் அவருடைய எங்களால் நீண்ட காலம் இருக்க முடிஞ்சது. கலைஞர் அவர்கள் வந்து ஒருத்தன் மேலே நம்பிக்கை வைக்கிறது அப்படின்றது வந்து இப்போ அவர் சூஸ் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, கட்சிக்கு அவர் பார்த்து சூஸ் பண்ண ஆட்கள் தான், இன்னமும் சாலிடாக வந்து களத்தில் நிற்கிறாங்க, என்றைக்கும் வந்து ஒரு நம்பிக்கையான திமுக காரர்களாக வந்து பார்க்கப்படுறாங்க. அந்தளவு நம்பிக்கை அவர்கிட்ட பெற முடிஞ்சிருக்கு அப்படின்னா, முத முறையாக அவரோட மேடையில் போய் உட்காந்து சந்திச்சிருப்பீங்க இல்லையா, மொத மேடை, கலைஞரோட மொத மேடை, அப்போ என்ன சொன்னார் பண்ணாருங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் பேசுவேன், அவர் நாங்கள் மேடையில் அவரோட உட்காந்துருக்கும் போது ரொம்ப வேர்த்து போவோம், வேர்த்துடும், நம்மளை எங்கே பேச கூப்பிட்டுருவாங்களோன்னு பயந்துருவோம் பேசுறதுக்க. அவர் நம்மளை விட்டுட்டா பரவாயில்லன்றது, அப்படியே பேச அழைச்சா கூட ஒரே வார்த்தையில் தலைவருக்கு நன்றி அப்படி இப்படி தான் சொல்லிட்டுருவோம். ஆரம்பத்தில் அப்படி அவரோடு இருந்து பேசுவது என்பதெல்லாம் ஏற்கனவே இயக்கத்திலே ஒரு 18 ஆண்டு காலம் அவர்களோடு இருந்து உழைத்தவர்கள், பேசியவர்கள், சமகாலத்தில் இருந்தவர்கள் வேண்டுமானால் தைரியமாக பேசலாமே தவிர மற்ற எதிர்கட்சியினரே அவரோடு பேசுவதற்கு பார்க்கும்போது நாங்கள்லாம் எங்கும் மூளை. சரி 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 சரி. குறிப்பாக புதுக்கோட்டையில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் நடந்துகிட்டு இருந்தது, புதுக்கோட்டை அரசு நிகழ்ச்சியில் மழை வர மாதிரி இருந்தது. எப்போது நீங்கள் அமைச்சர் ஃபர்ஸ்ட் டைம்? 2006. அப்படியே கேட்டேன், கிட்ட போய் அண்ணே மானம் மழை வர மாதிரி இருக்குது அப்படி சொன்னேன். ஏ காட்டான், அது மானம் இல்லை வானண்டா அது, நீங்கள் அப்படி அப்படி சொல்வார். அதெல்லாம் வந்து எங்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக அவர் அப்படி தான் சொல்வார். பேசி அப்படி தான் பேசி பழகுவார். ஆமாம். நீங்கள் பேசு மேடையில் பேசுகிறத பார்த்துட்டு என்னைக்காவது நல்லா பேசுன இன்னைக்கு அப்படின்னு என்னைக்காவது பாராட்டியிருக்கிறாரா? இந்த சன் டிவியில் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் வந்து உணவுத்துறையை பற்றி எங்களிடம் கேள்வி கேட்டார், வீரபாண்டியன் கேட்டார். சரி, ஆமாம். அது ஒரு மணி நேரம் இருந்தது. மறுநாள் காலை சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வந்த நேருக்கு நேர் பார்த்தேன் சிறப்பு அப்படின்ட்டு போனார் அப்படி சொன்னார். அது வந்து அது மாதிரி எங்களை வந்து எங்களுக்கு பாராட்டுறது திட்டுறது தான் பிடிக்கும் எங்களுக்கு. ஏன் அப்படி? அவருக்கு அவர் இந்த அது மோதல் கையால் குட்டுவாங்க, அது அவருடைய இது. அவரோட இருந்தவங்களுக்கு தான் அந்த தெரியும், சொல்ல தெரியல எனக்கு. ஒரு முறை பெண்ணாகரம் தேர்தல் முடிந்து நடந்தது 2006-11. பெண்ணாகரம் தேர்தல் இடைத்தேர்தலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பேசல பேசினார், அவர் பேரை சொல்லி நான் பேசுகிறேன்னாரு. சொல்லுங்கள் தலைவர், சொல்லுங்கள் அண்ணன், சொல்லுங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னோடனே உன்னை நான் அப்படியே காரை நிறுத்திட்டு போய் டீ கடையில் போய் பாரு, டிவி ஓடிக்கிட்டு இருந்தால் ஸ்க்ரோலர் ஓடும், உன்னை பதவியிலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு எடுத்துட்டேனாரு. ஏன் என்ன பதவியில் எடுத்தேன்னா, பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டையா, அதனால தான் நம்ம கெட்ட பேர் அப்படின்னு. என்ன இல்லைண்ணே, நான் முதலமைச்சர் சொல்லாமல் நாம் எப்படி நான் உயர்த்த முடியும் அப்படின்னு இல்லை கடுமையாக பேசினார். கடுமையாக பேசி நான் வந்துக்கிட்ட உடனே நேராக தலைவர் வீட்டுக்கு வந்தேன். தலைவர் வீட்டுக்கு வந்தோடனே நான் போனை உடனே அண்ணன் சண்முகநாதன் எனக்கு பேசினேன், தலைவர் கோபமாக இருக்காரண்ணே, என்னென்ன நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொன்னேன், வந்துடுறேண்ணா அங்கே அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு வச்சோடனே தலைவர் கூப்பிட்டு நேரு பேசினானா அப்படின்னு கேட்டார். பேசினார், இங்கே வந்துக்கிட்டு இருக்காருண்ணா.
அங்கேருந்து நான் ராமேந்திராவிலேருந்து வரதுக்குள்ளேயும் ரெடி ஆகி நான் வரத்துக்கு அவர் காரில் இறங்கின வாயா நேரு போகலான்னு கூப்பிட்டேன். அப்படி அப்படியெல்லாம் எங்களை வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து விட்டு கொடுக்கறதில்ல. விட்டு கொடுக்க மாட்டார். அதில் சொல்வார், பாவையா வருத்தப்படுவாயா மந்திரி எடுத்தா அப்படின்லாம் சொல்லுவார். திமுக மிக முக்கியமான மாவட்ட செயலாளர் ஆரம்பத்தில இருந்து 49 எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அதுல தனி இடம் உண்டு. ரொம்ப வருஷமா அதுல ரொம்ப முக்கியமான மாவட்டத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றீங்க. அதுவும் திருச்சிக்கு மாவட்ட செயலாளர்னா திருச்சிக்கு மட்டுமே கிடையாது, சுத்திய 12 மாவட்டம் இருக்கு. எல்லாருக்கூடையும் தொடர்புல இருக்கணும், எல்லாருக்கூடையும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையான நேரத்துல வந்து ஒரு மீண்டும் ஒரு பிளவு கட்சியில மீண்டும் ஒரு பிரிவு வந்த நேரத்துல உங்களை வந்து அந்த பொறுப்புக்கு வந்து கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டோம் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு இருந்ததா? காப்பாத்திட்டோம் உறுதியா காப்பாத்தணும். கலைஞருன்ற நல்ல பேர் வாங்கணுங்கிற அனுதினமும் அதுதான் இருக்கான். அப்போ ஆமா, தலைவரிடம் நல்ல பேர் இருக்கணும். அது எவ்வளோ இளைஞல் வந்தாலும் குறிப்பாக இந்த முறை ஆட்சியை விட்டு இறங்கிய பிறகு 2006-11 இறங்கிய பிறகு எங்கள் திமுகவில் பல்வேறு வழக்குகள் எல்லாம் போட்டாங்க, தொடர்ச்சியாக போட்டாங்க. அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான். எங்கள் வீட்டில் தான் வந்து கொலை பண்ணாங்க, எங்களுடைய சொத்துக்களை சேதாரப்படுத்தினார்கள். என் மீது வழக்கு, அளவுக்கு அதிகமான வழக்கு கடுமையான நடந்து கொண்டார்கள். அது காரணம் ஜெயலலிதா அங்கே நின்றதுனால அதை எதிர்த்து வேலை செஞ்ச போது. நீங்கள் ஜெயலலிதா ஸ்ரீரங்க தொகுதியில் நின்றபோது நீங்கள் எதிர்த்து வேலை செஞ்சதுக்காக அவ்வளோ வழக்குகள் போனாங்க. தம்பி வேலை செஞ்சார். என் தொகுதி இதுன்னா அது ஒரே பார்டர், அதனால் கடுமையான பாதிக்கப்பட்டது. அப்படி பாதிக்கப்பட மேலும் கட்சியில் இருக்கணுமே தவிர இதை விட்டு விலகணும் போகணும் ஒன்றுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. இதில் இருக்கணும், இவங்களை பார்க்கணும் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க பொதுவாகவே நேரடியாக தன்னை யார் எதிர்த்து அவங்களை பழிவாங்கக்கூடிய குணம் இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பொதுவெளியிலேயே உண்டு. எப்படி அந்த பீரியடில் வந்து எதிர்கொண்டீங்க அவர்கள் அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக அங்கே தொகுதியில் ஸ்ரீரங்கத்தில் நின்னாங்களே 2011? ஆமாம், அவங்க தான் முதலமைச்சர். எனக்கு கேஸ் போகிறது முந்தைய அந்த அம்மா நன்றி சொல்லிட்டு போயிருந்தா நான் பின்னாலே காரில் தான் போயிட்டே இருந்தேன். போலீஸ்லாம் சிரித்தாங்க, எல்லாம் சிரித்தாங்க. போயா அந்த அம்மா நன்றி சொல்லுது, நான் என் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். அது ஒன்றும் பெரிய எங்களுக்கு அடிக்க அடிக்க தைரியம் வந்ததே தவிர பயம் வரவில்லை. என் பெரும்பகுதியானவர் என் தம்பி இறந்தவுடன் இவனுக்கு அரசியலை விட்டு போய்விடுவான் என்றெல்லாம் யூகம் சொன்னார்கள். தலைவர் இருக்கிற வரை, அந்த குடும்பம் இருக்கிற வரை நாங்கள் அதிலேருந்து அவர்களுக்கு, ஏன்னா நாங்கள் ஒரு சாதாரண எங்கள் கிராமத்தில் நான் வசதியானவன், எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க 10 கிராமத்தில் வசதியானவன். அது எந்த அளவுக்குன்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தெரிகிறது என்று சொன்னால் இந்த இயக்கத்தால், தலைவரால், தளபதியால் தான் அந்த இயக்கம் வந்தது. எனவே இவ்வளவு பெரிய வாய்ப்பை தந்த இயக்கத்திற்கு நாம் மடிந்தாலும் இதில் தான் மடிய வேண்டும். திமுகவில் வந்து இந்த மாநாடுகள் அது வந்து ரொம்ப ஃபேமஸ், ஆரம்பத்திலேருந்தே அது ரொம்ப ஃபேமஸ். அண்ணா இருந்த காலத்திலிருந்தே அப்படின்னு இந்த லேட்டர் பீரியடில் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்லாம் பார்த்தது அப்படிங்கிறது திமுகவில் மாநாடுனா திருச்சி KNNehru இதுதான் வந்து எல்லாருக்கும் உடனடியாக ஏன் வருது. நிறைய மாநாடுகள் வந்து நடத்துறீங்க, 90களுக்கு பிறகு நிறைய மாநில மாநாடுகள் மாநாடு நடத்துவது. அதையும் எங்களுக்கு சொல்ல போனால் கலைஞர் தான் சொல்லி தந்தார் எப்படி அமைய வேண்டும் என்று. ஒரு முறை சிவகங்கையிலே தாகிருஷ்ணன் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு 11 மணி 12 மணி இருக்கும் திருச்சி வருகிறார், திருச்சியில் வந்து தங்க வருகிறார். அப்படி தங்க வருகிற போது எனக்கு அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, என்னை எழுப்புறதுக்கு ஒரு ஆள் விட்டு மாநாட்டு திடலுக்கு வந்துட்டு ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து என்னை விட்டுவோன்னா தலைவர் வந்திருக்காருன்னு அவசர அவசரமாக போனேன். அதுவரை மாநாட்டில் அவர் மற்றவர்கள்லாம் மாநாட்டை சுற்றி பார்த்து கொண்டு வந்தார்கள். லைட் இல்லை, மாநாட்டுக்குள்ளே லைட்டு கிடையாது, எங்கோ ஒரு லைட் ஒன்று இருக்கிறது, போட்டிருக்கிறது ஒரு கருப்பு கண்ணாடி. ஏய் நேருங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த பந்த காலெல்லாம் கோண கோணலாக இருக்குது, காலையில் போய் பார்த்தீங்கன்னா இது கோண கோணலாக இருக்குது, உட்காந்துருக்கிற மறைக்கும், சரியாக இருக்காதுன்னு சொன்னார். இது வந்து விளையாட்டெல்லாம் உண்மையான நடந்த செய்தி. நான் நினச்சேன் லைட் இல்லை, தலைவர் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு, நம்மளை வந்து சுண்டுறாரு அப்படின்னு நினச்சேன்.
நம்பவே மாட்டேன். காலையில் போனால் அது மொத்தமும் கோணலாக இருந்தது, பந்தக்கால் முழுவதும். திருப்பி பந்தலை பிரிச்சுட்டு பூசா போட்டான். அப்படி நடந்து வருங்கிற போதே, ஏய் நேரு கல்லாம் குத்து, கொஞ்சம் மணல் அடிடா. கீழே உட்காருது, அப்போல்லாம் தொண்டர்கள் கீழே உட்காரு. அப்படியெல்லாம் எட்டு முறைக்கு மேல் வந்து இந்த மாநாடு எப்படி அமைய வேண்டும் என்று எங்களுக்கு. ஆமாம் ஆமாம், தொண்ணூத்தாறில் நடக்கும்போது எட்டு முறை வந்தார். ஒவ்வொரு பீரியட்லையும் நெருக்கமான ஒரு நெருக்கடி வர்ற நேரத்தில் திருச்சியில் நடக்கிற கூட்டம் வந்து அப்படியே அதை மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஒரு இடையில் ஒரே ஒரு தேர்தல் 2011 மட்டும்தான் மாநாடு நடத்தவில்லை என்று கருதுகிறேன். மற்ற எல்லா நேரங்களிலும் மாநாடு அங்கே திருச்சியில். ஆமாம், தேர்தலுக்கு முன்னால் அங்கே தான் ட்ரெண்டே செட் ஆகும். தேர்தல் எலெக்ஷன் முடி திமுகங்களுக்கு தான் வரும், ட்ரெண்டு செட் ஆகிறது அங்கே தான் செட் ஆகும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்படி என்று சொன்னால் மாநாட்டு மேடையிலே கலைஞர் இருக்கிறார், கோபால்சாமி மாநாட்டுக்கு வருகிறார், எங்களோடு கூட்டணியில் இருந்த வருகிறார், கூட்டணியில் வருகிறார் என்று சொல்லி அவர் வரவில்லை, திடீரென்று வரவில்லை, கூட்டணிக்கு வரவில்லை. சட்டமன்ற தேர்தல் என்று நினைக்கிறேன், கூட்டணிக்கு வரவில்லை. மேடையில் உட்கார்ந்த தலைவர் அவர்கள் என்னை அழைத்து, முன்னாள் கோபால்சாமி கட்ட விட்டு பெரிதாக வைத்திருக்கிறாய், நீ உடனடியாக அதுக்கு போய் பாதுகாப்பு கொடுவான், வரவில்லை என்றவுடன் நம்ம தோழர்கள் கோபப்படுவார்கள் என்றார். அங்கிருந்து அது 1800 அடி நான் வர வேண்டும், அங்கிருந்து வந்து வருவதற்குள்ளாக அதை சுக்குநூறாக உடைத்து விட்டார். உடைக்காதீங்க உடைக்காதீங்க சொன்னால் என்ன மட்டும்தான் அடிக்கலை, கூட எல்லாத்தையும் அடித்து விட்டாங்க, அடித்து உடைச்சி தூக்கு தூக்கா உடைச்சிட்டாங்க. அதை கூட அவர் கவனமாக உடனே அப்படி அவ்வளவு கெட்டிக்காரர், அவர் அவ்வளவு யூகிக்கக்கூடியவர், இது இப்படி தான் நடக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். தேர்தல் வெற்றி தோல்விகளை கூட அந்த மாதிரி மிகச்சரியாக கணித்த ஒரு நபர் கலைஞர். ஒவ்வொரு தேர்தல் வெற்றிக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட இந்த தொகுதி எப்படி இருக்கு, உங்களுடைய தொகுதி எப்படி இருக்கு அப்படின்னு தனிப்பட்ட வகையில் அவர் பேசுவார்னு சொல்லுவாங்க. என்னங்கிட மட்டும் இல்லை, அவர் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது என்பதே உள்ளூரில் இருக்க பத்திரிகையாளர்களிடம் கேட்பார், அங்கே இருக்கிற காவல்துறையிடம் கேட்பார், காவல்துறையிடம் கேட்பது மட்டும் இல்லை, பத்திரிகையாளர் கேட்பது மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர் சொல்வதையும் கேட்பதையும் பார்த்து அவருக்கே தெரியும், மூளை முடுக்கெல்லாம் தெரியும், இது இந்த பகுதியில் இது சரியாக அப்படி தேர்ந்தெடுப்பார். கடைசியாக 2016 நடந்த தேர்தல், அது வந்து எமோஷனலி ரொம்ப முக்கியமான தேர்தல் உங்கள் எல்லாருக்குமே. கலைஞர் வந்து வயோதிகம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றனால எல்லாருமே ரொம்ப உத்வேகமாக அந்த தேர்தலில் வேலை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி மாநாடு திருச்சியில் தான் நடந்தது. திருச்சி மாநாட்டில் உங்களை ரொம்ப புகழ்ந்து மேடையிலே வச்சு பேசினார், நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதிங்க, கண்ணை தொடச்சிக்கிட்டீங்க. வந்து எப்படி இருந்தது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல், தலைவருக்கு வயோதிகம் ஆகிட்டு இருக்கு, மேடையில் வச்சு ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்றது? பொதுவாக மாநாட்டு வேலையில் பாதி வேலை என் தம்பிங்க எடுத்துக்குவாங்க, அப்போல்லாம் அவன் இல்லாத இருந்தது மாநாடு, அது அதில் எங்களுக்கு எமோஷனல் ஆகிட்டான், அவன் இல்லையே அப்படின்ட்டான். வாழ்க்கையில் எவ்வளவு கவலைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு தாக்குதல்கள், தொந்தரவுகள் தாரும் ஏன் புத்த சகோதரனையே பெருமுடக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஈடாக என்று சொல்ல மாட்டேன், ஒரு ஆறுதலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாராட்டு, இந்த மாநாட்டினுடைய வெற்றி எனக்கல்ல, நம்முடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியருக்கல்ல, தம்பி சனாதியனுக்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர்களுக்கல்ல, செயலாளர்களுக்கல்ல, இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் நீதான் என்கிற போது உன்னை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த மாநாட்டை மற்ற மாநாடுகளை நடத்த எண்ணுகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நடத்தி காட்டிய பெருமை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலே நேரு தவிர வேறு யாருக்கும் இல்லை. நான் முதலாளர் இருந்தால் ஒரு உண்மையை வேண்டுமென்றே மறைத்தவராக ஆகிவிடுகிறேன்.
கடந்த 10 வருடத்தை எடுத்து பார்த்தா கூட 2010 2020 இந்த 10 வருஷம் எடுத்து பார்த்தா கூட உங்கள் கிராஃப் இங்கேருந்து இங்கே ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய சர்ச்சைகள், அவதூறுகள், உங்கள் மேலே வழக்குகள், தொடர்ச்சியான நெருக்கடிகள், குடும்பத்தில் இழப்பு எல்லாமே இருந்தது. இப்போ இந்த 2020 எடுத்து பார்த்தாக்க திமுக ஒரு முதன்மைச் செயலாளர், தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பில் இருக்கக்கூடிய அப்படின்னு, இந்த 10 வருஷத்தை முதல்ல எப்படி கடந்து வந்தீங்க ஒரு பெரிய நெருக்கடியிலேருந்து அப்படின்னு? பெரிய பொருள் இழப்பு, பொருள் இழப்பு, பெரிய அளவில் பொருள் இழப்பு. வாங்கின கடன்லாம் கொடுக்க முடியல, அதெல்லாம் சொந்த விஷயம். எவ்வளோ கடன் இருக்கா சொத்து இருக்கு, அதெல்லாம் விற்று கட்டிக்கலாங்கிற தைரியம் தான். நீங்கள் வந்து அடிக்க அடிக்க அதில் வேகம் அதிகம், இதை விடக்கூடாது அப்படி தான் அந்த எண்ணம் தான் தாண்டி வந்திருக்கிறோம்.